பார்த்து தொலைஞ்சான். டேய், இவன் போன கூட இந்த ஊர் எல்லையிலே இருக்க கூடாது. இவனை தூக்கிக்கிட்டு போய் எங்கேயாவது எரிஞ்சிட்டு வாங்கடா. எனக்கு மனசு இல்ல, ஒரு வேலைக்காரங்கிட்ட இவ்வளவு பணம் இருந்தா திமிரு ஏறி போயிரும், அப்படியே அமுத்திர வேண்டியதா. என்ன முதலாளி, நான் பணம் தானே கேட்டேன், அதுக்கே அலறிங்க. அது எப்படிடா சொல்றது? நீ 2000 ரூபாய் பணம் கொடுத்து வச்சிருந்தியா, அந்த பணத்தை ஏன் பணத்தோட வச்சா? ஏன் பணமும் ஓம் பணமும் ஒன்னா கலந்துருங்கிறதுக்காக ஓம் பணத்தை தனியா துணியில சுத்தி கூரையில சொருகி வச்சிருந்தேன். இப்ப துணி மட்டும்தான் இருக்கு. ஏன் பணம் கரையா அடிச்சிருச்சு? ஊரை கொள்ளை அடிச்சது போதான்னு கடைசியில என்கிட்டயே அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இதை எப்படி வாங்குறேன்னு பாரு கஞ்சப்பையில. என்னடா சொல்லு, ஏன் அழுகுறாரு? ஏதாச்சும் கெட்ட வார்த்தை திட்டியா? ஐயோ, அதெல்லாம் இல்லங்க. நான் 2000 ரூபாய் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சு இவற்றை கொடுத்து வச்சிருந்தேன், அதை கரையா தின்றுச்சா? கரையா தின்னு பிடிச்சா? அது பல்ல புடுங்க, பாடையில போக. மண்ணெண்ண ஊத்தி கொளுத்த. மண்ணெண்ணி ஊத்தி கொளுத்துனா வீடே எரிஞ்சு போயிரும். ஏண்டி நிறைஞ்ச வீட்டுல பல்லு பாடையும் திட்டுறீங்க? நமக்கு நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அவ உழைச்சு சம்பாரிச்சது, 2000 கொடுத்துருங்க. கரையா தின்ன பணத்தை நான் எப்படி கொடுக்க முடியும்? கரையாங்கிட்டே போய் கவிச்சலு. விடுங்க முதலாளி, பணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும். பணமா முக்கியம், மனுஷன் தான் முக்கியம். ஆனா ஒண்ணு முதலாளி, நான் உழைச்சு சம்பாரிச்ச பணத்தை தின்ன கரையானுக்கு கையில குசந்தான் வரும். கரையானுக்கு எதிரா கையி? சரி, நான் கெட்ட கணவன் நினைச்சிட்டு ஆத்துல போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். முதலாளி பையனங்க வாய்ந்த பக்கம் வந்தேன். டேய், வாடா ஆத்துல போய் குளிச்சுட்டு வருவான். குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா தேய்ச்சு குளிப்பாங்க. சீவக்கா பொடி விடுங்க, கடையில வாங்கிக்க. பாத்து கழுத்து கழுத்த நெருங்கி வா போறா. புள்ளைய பத்தா பெரிய புள்ளைய? இந்த என் புள்ளை ஏதாவது சொன்னேன் பெரிய புள்ளை. பாடி ரெண்டு பேர் இருக்கீங்களே, யாராவது ஒத்து வாங்கல? என்னப்பா ஆத்துல தண்ணி இல்லையா, குடிக்காம வந்திருக்கிறேன். அதை ஏன் கேக்குறீங்க? நான் என்னத்தே சொல்லுவேன், எதை சொல்லுவேன்? ஏதாவது ஒண்ணு சொல்லு. உங்க பையன் கமர கொட்டு வேணும்னு என் காதுல சொன்னானே. கேட்டது இருக்கட்டும்பா, என் பையங்க. உங்க பையன் ஆத்தோட அடிச்சிட்டு போயிட்டானே. பையன் ஆத்தோட அடிச்சிட்டு போயிட்டானா? என்னங்க என்ன என்ன என்ன? என் பையன் முருகன் ஆத்துல நீச்சல் அடிக்கிறானா? இல்ல, ஆத்தோட போயிட்டானா? ஆத்தோட போயிட்டானா? எப்படிடா முதலாளி, உங்க பையனை குளிப்பாட்ட கொண்டு போனா? என்ன தேய்ச்சு ஒரு முக்கி முக்கி சீவக்கா தேய்ச்ச தேய்க்க தேய்க்க தண்ணியோட கரைஞ்சு போயிட்டான் முதலாளி. என்ன சீயக்கா தேய்க்கும் போது பையன் கரைஞ்சு தண்ணீர போயிட்டானா? பையன் நான் மண்ணுல செஞ்சதா? நம்புற மாதிரி சொல்லுப்பா, எவ்வளவு பேர் சீயக்கா தேய்ச்சு குளிக்கிறாங்க, அவங்க எல்லாம் கரைஞ்சா போட்டாங்க. அட என்னமா நீங்க ஒண்ணு, என் 2000 ரூபாய கரையா திங்க போது பையனை சீவக்கா தேய்க்காதா? ஓஹோ, நீ அப்படி வர்றியா? உன்னை எங்க சொல்ல வைக்கணுமோ அங்க சொல்ல வைக்கிறேன். ஏன்பா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? தூக்குங்கப்பா. ஏன் நீங்க வந்து தூக்குங்களேன்? ஏய், நான் போய் தூக்கி அதுல கைரேகப்பட்டு நான் போலீஸ்ல மாட்டிக்கிறதா? நான் புள்ள ஊட்டிக்காரப்பா, என்ன விட்டுருங்க. இவர் தான் பிள்ளை ஊட்டிக்காரரு, மத்தவெல்லாம் என்ன வெம்போக்கா? அடுத்தவன மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குறது உங்க குழப்பா போய்? இல்ல, அம்பலாரையா வராது. கும்பிடுறியா? என்னடா அங்க கூட்டம்? யாரையோ அடிச்சு போட்டிருக்காங்கயா. யாரவன்? ஏண்டா இவ எந்த ஒரு ஆளுன்னு தெரியுதா? நம்ம பக்கத்து ஆளு மாதிரி தெரியலீங்கயா. இவ்வளவு நேரமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா மனப்பசங்களா? தூக்கிய வண்டியில வைங்கடா, ஆஸ்பத்திரி கொண்டு போலாம். கரையா தின்னுடுச்சுங்கிறது நீ நம்பர் இல்ல? ஆமாங்கய்யா,
அப்புறம் நீ என்ன செஞ்ச? அப்புறம் நான் ஆத்துல இவர் பையனை குளிப்பாட்ட கூட்டி போனேங்க. சிவக அப்படி தேக்க தேக்க ஆத்தோட கரைஞ்சு போயிட்டாங்க. கரைஞ்சிட்டாங்கறத நீ நம்பறல்ல? போதுங்க, உங்களை மாதிரி ஊருக்கு ரெண்டு பேர் இருந்தா ஊரு உருப்பட்டுறோம். சிங்காரம் எழுந்துச்சுல்ல? நான் ஏன் எந்திரிக்கணும்? இந்த வழக்குல நீயே சம்பந்தப்பட்டிருக்க, சொன்னா கேளையா? பெருமாளே ஐயா, 2000 ரூபாய் கொடுத்தா விட்டுருவேல்ல? விட்டுருவங்க, போய் பையனை கூட்டுவா. சிங்காரம் பணத்தை கொடு, வீட்டுல வந்து தந்துடுறேன். கனகுள்ள ஐயா, பையன் வந்த உடனே இவர் வீட்டுல போய் பணத்தை வாங்கிட்டு வந்துரு. சரிங்க. நீ எல்லாம் மனுஷனா? வேலைக்காரன் பணத்தை எடுத்து வச்சுட்டு என்னைய விளையாட்டு? நம்ம பையன் எங்கடா கொண்டு இத்தனை நாளா போயிருந்த? இந்நாள் என்ன பம்பு செட்ல கட்டி போட்டு கையெல்லாம் துரு துருன்னு இருக்குப்பா. ஏறி விளையாடு. ஏன் மேல இல்லடா, இந்த மரத்து மேல. விட்டா உச்சி வரைக்கும் போயிடுவேன். கொண்டு நிமிஷம் கீழே இறங்க சொல்லுங்க. ஏறி விளையாட்டும் ஐயா. ஏக்கண்ணா ஓடிவா ஓடிவா ஓடிவா. இது கொம்பரி முக்கையில குரங்கு. அப்படி மாமா விட்டு மாதிரி போய் விளையாடு. அடே எங்க அப்பா வேலைக்காரனாலும் வேலைக்காரன், கில்லாடி வேலைக்காரையா? எத்தனுக்கு எத்தையா, மோசக்காரனுக்கு மோசக்காரன். இதெல்லாம் உன் ஏற்பாடா? இனிமே உனக்கு வேலையும் கிடையாது, நீ என் வீட்டு பக்கமும் வரக்கூடாது. போடா. ஓஹோ, கொஞ்சம் ஏமாந்த வேலைக்காரனா இருந்தா வேலைக்கு வச்சுக்கிருவீங்க, கொஞ்சம் புத்திசாலி வேலைக்காரனா இருந்தா வேலையை விட்டு போக சொல்லிருவீங்க. இங்க மட்டும் இல்லங்க, எல்லா பண்ணையிலயும் அப்படிதான் நடக்குது. ஏய், பஞ்சாயத்து முடிஞ்சதுல போடா. ஏன் அவன் சொன்னது உங்களையும் பாதிக்குதோ? அது சரி. ஐயா என்னடா என்ன ஆச்சு? தம்பி சொன்னதெல்லாம் நெசந்தாங்க. ஆமாங்க ஐயா, பொதும்பு பெரிய வீட்டுக்காரங்க பங்க மேல தம்பி கொள்ள பிரியம் வச்சிருந்திருக்காரு. அந்த பொண்ணு இவரு மேல ஆசையா இருந்திருக்கு. விஷயம் வெளியே தெரிஞ்சா பெரிய வீட்டுக்காரருக்கு கௌரவ குறைச்சலா இருக்குமேனு அசந்த நேரமா பார்த்து அரிச்சு கொண்டு வந்து நம்ம ஊர் பக்கம் போட்டுட்டாங்க. மனப்பசங்க, ஒரு ஆணும் பொண்ணு ஆசைப்பட்டா நியாயமா அவங்களை சேர்த்து வைக்க வேண்டியதானே? இந்த காலத்துல இப்படி கூடவா செய்வாங்க? இன்னொரு விஷயம், இவரு உங்க ஆதிமூலத்தோடைய மகனாமுங்க. உன் பேரு சுந்தர பாண்டி தானே? ஆமா. எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? தெரியும்னு மட்டும் சொன்னா நான் உங்க குடும்பத்துக்கு தூரத்து உறவுக்காரன் ஆயிடுவேன். உங்க அப்பா என் கூட பிறக்காத தம்பி, என் உசிர காத்த தெய்வம். அவ என் கூட இருந்த ஒவ்வொரு நாளும் எங்க போனாலும் ஒரு சிங்கத்தை துணைக்கு கூட்டிட்டு போன மாதிரி நெஞ்ச நிமித்துக்கிட்டு போவேன். நானும் உங்க அப்பனும் உறப்பன் ஒரு கம்மா ஏலத்துக்கு போயிருந்தோம். அந்த வருஷா வருஷம் ராஜாங்கிற ஒருத்தனை அந்த கிராமத்தாளுங்களை மிரட்டி ஏறத்துக்கு எடுத்துட்டு இருந்தான். அதை தட்டி கேட்க போன அப்ப அன்னைக்கு எரிமலையா வெடிச்சிட்டான். ஊரு சொத்தை ஒருத்தனை அனுபவிக்கிறதுக்கு இது ஒண்ணும் பாட்ட முட்ட சொத்து இல்ல. குத்தகங்கிற பேர்ல ஏதோ ஒரு சொற்ப தொகையை கொடுத்து கம்மாயில இருக்கிற மீனை ஏல எடுப்பீங்க, மறுபடியும் நீங்களே வேற ஒருத்தருக்கு ஏல விட்டு ஆயிரக்கணக்கில் கொள்ள அடிப்பீங்க. இதனால ஒரு தனிப்பட்ட மனுஷன் வாழ்றான தவிர இந்த கிராமத்துக்கு என்ன பிரயோஜனம்? இந்த வருஷம் பொது ஏல விட்டே ஆகணுங்க. சீயாம் போட்ட காலத்துல நாங்க தான் ஏலத்துக்கு எடுத்துட்டு வரோம். அந்த முறையை மாத்தவே முடியாது. அடிங்க ஒப்பந்தம் மாத்த முடியாதுங்கிறதுக்கு என்ன சட்ட புத்தகமா? யாரு அதிகமா ஏலம் கேட்கிறாங்களோ விட வேண்டியதுதானே. அதிகமா பணம் கிடைச்சா அதை வச்சு ஆஸ்பத்திரி பள்ளிக்கூடம் எல்லாம் கட்டலாம் இல்லீங்களா? பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு தான் அரசாங்கம் இருக்க. நீ என்ன பெருசா பூச்சாண்டி காட்டுற? அரசாங்கமே எல்லாம் செய்யணும்னு நினைக்க கூடாதுப்பா. நாமளே குளத்தை வெட்டணும், கோயில கட்டணும், இப்படி நம்ம நாட்டில் உள்ள எல்லா கிராமமும் நினைச்சா நாமும் சீக்கிரம் ஒரு பெரிய பணக்கார நாடு ஆயிடுவோம். இதுவரைக்கும் மலமட்டத்தனமா இருந்தாச்சு, இனிமே இருக்க விட மாட்டேன். இன்னைக்கு பொது ஏல விடணும், இல்லன்னா விட வப்ப. அது வரைக்கும் நீ உயிரோட இருந்தா தங்கடா. என்னடா நெஞ்ச நிமித்தட சண்டைன்னு வந்துட்டா எங்களுக்கு கத்தி சண்டை, கம்பு சண்டை, கை சண்டை எல்லாம் அத்துப்படி. சண்டையில உங்களோட பெரிய ஆளுங்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம். பிடித்து விட்ட நான் இருக்கிறேன்னு தெரியாம போயிடுவேன். இந்த ராஜாங்கத்தை பகைச்சுக்கிட்டு எவனுமே உயிரோட இருந்ததில்ல. அதிமுகம் வெட்டாம விட மாட்டேன்டா. என்ன சில்லற பசங்க கிட்ட போய் நம்ம அரசாங்கம் மூலமா நடவடிக்கை எடுப்போம். வா.